ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பிப்ரவரி 15ங்க, வல்லாரைப்பிறை சஷ்டி. அதுக்காக தாங்க சாமி கும்பலாம் அப்படிங்கிறதுக்காக வாசலில் கோலம்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். வீட்டிலையே பூ இருந்ததுங்க, செம்பருத்தி பூ, ரோஸ், சங்குப்பூ இதெல்லாமே பூத்துருந்தது. ஸோ அதை வச்சே சாமி கும்பலாங்கிறதுக்காக பறிச்சுட்ருக்கேங்க. சங்குப்பூ செடி பார்த்திங்கன்னா அதுவாக வளர்ந்த செடிங்க. நாங்கள் விதை போட்டு போட்டு பார்த்துருக்கோம், ஆனால் அதெல்லாமே ஒயிட்டாக தான் பூத்துருக்கு. ஆனால் ப்ளூ கலர் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக அதுவே வளர்ந்து செடிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை கலர் பார்க்கும்போது. எனக்கு சங்குப்பூ ரொம்ப பிடிக்குங்க. அதை வந்துட்டு டீ போட்டும் குடிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. இன்றைக்கி வெத்தலை தீபம் போடலாம் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருந்த வெத்தலை செடியில் பார்த்திங்கன்னா வெத்தலை நல்ல வெத்தலையாக பார்த்து ஒரு 6 வெத்தலை பறிச்சுக்கிட்டேங்க. வெத்தலையை நல்லா கழுவிட்டு வெத்தலைக்கும் சந்தன குங்குமம் வைக்கணுங்க. அப்புறமா கார்த்திகை விளக்கு பார்த்திங்கன்னா அதுக்கும் பார்த்திங்கன்னா பொட்டு எல்லாமே வச்சு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேங்க. சிம்பிளாக சாமி கும்பிட்றனால பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸ் தாங்க பிரசாதமாக வச்சு சாமி கும்பிட்டேன். வல்லாரைப்பிறை சஷ்டி ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கணும், இல்லை குடும்பம் நல்லா இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வல்லாரைப்பிறையில் வந்துட்டு நம்மளோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணுமாங்க. அதுக்கப்புறமா தேய்பிறை சஷ்டி பார்த்திங்கன்னா கடன் கம்மியாகணும், உடம்பில் இருக்க நோய் நொடி குறையணும், சரியாகணும், அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தேய்பிறை சஷ்டி ஃபாலோ பண்ணுவாங்களாமாங்க. நிறைய விஷயங்கள் நானும் படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோடய சஷ்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லபடியாக சாமி கும்பிட்டேங்க. கந்த சஷ்டி கவசம்லாம் படித்து நல்லபடியாக திருப்தியாக சாமி கும்பிட்டு என்னோடய சஷ்டி இன்றைக்கி பொழுது இப்படி தாங்க இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.